ओम अज्ञानति मिरांदस्य ज्ञानांजन चलागया सत्सुरोन्मिलिता येन तस्मै श्री गुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा प्रदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் அன்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பதம் 20 முதல் 23 வரை படிக்கப்படுது, சாரி 22 வரை, 20, 21 அண்ட் 22. ஸ்ரீ பகவான் உவாச்ச வயாகம் தோஷிதவசம்யத்வேதகற்பசிசுக்ஷயா சிரம் ப்ரதேன தமசா துஸ்தோஷக்கூட யோகினாம். அழகிய முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை நோக்கி பின்வருமாறு கூறினார். ஓ பிரம்மா, என்னிடமிருந்து வேதங்களை பெற்று சிருஷ்டிக்கும் விருப்பத்துடன் நீண்ட காலமாக நீங்கள் செய்த தவத்தினால் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். போலித்தனமுடைய யோகிகளிடம் நான் திருப்தி அடைவதே இல்லை. ஏன் பிரம்மா கிட்ட மட்டும் கிருஷ்ணா திருப்தி அடைகிறாரு, மத்தவங்க கிட்ட திருப்தி அடைறதில்ல? பிரம்மதேவர் வந்து தூய பக்தி தொழில். பிரம்மதேவர் தவம் செஞ்சாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல பார்த்தோம், இதே அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல நம்ம படிச்சோம். பிரம்மதேவர் தனக்கு வந்து ஒரு அசிரீதி கேட்டது, தபா தபாங்கிற அசிரீதி கேட்ட உடனே இந்த கட்டளை வந்து பகவான் இருந்துதான் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, தான் யாரு, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, அவர் எங்க உக்காந்துருக்காரு, தன்னை சுத்தி என்ன நடக்குது, ஒண்ணுமே அவருக்கு புரியல. எல்லா பக்கம் இருள் சூழ்ந்து இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் அவர் தாமரை பூ மேல உட்காந்துருக்காரு, அந்த தாமரை பூல இருந்து கீழே போனா அந்த தாமரை தண்டை பிடிச்சிட்டு கீழே போயிட்டே இருந்தா அது போயிட்டே இருக்கு, அது முடிவே இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. திரும்பி வந்து மேல உட்காந்துட்டுறாரு. உட்காந்துட்டு நான் யாரு, நான் என்ன செய்யணும், நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன், ஒரே குழப்பமா இருக்கு. இந்த நிலைமையிலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம், நம்ம யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும். ஏன்னா இந்த உலகம் வந்து தமஸ், ஜட உலகம் வந்து தமஸ், அறியாமை இருள் நிறைந்தது. இந்த ஜட உலகம் அறியாமையின் மொத்த வடிவம். இது பகவானுடைய பௌதிக சக்தி, தமசோமா ஜோதிர்கம. அதனாலதான் வேத மந்திரம் என்ன சொல்றது, தமசோமா ஜோதிர்கம, தமஸ் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வாங்க. அசத்தோமா சத்கம, உண்மை இல்லாத இடத்துல இருந்து உண்மையான இடத்துக்கு வாங்க. மிருத்யோமா அமிர்தந்தம, நீங்க மரணத்தினுடைய பாதையில போயிட்டு இருக்கீங்க, மரணம் இல்லாத பாதைக்கு வாங்க அப்படின்னு வேத மந்திரம் வந்து நம்ம கட்டளையிடுங்க. வேத மந்திரம் இந்த மாதிரி நம்ம கட்டளையிடுங்க, ரைட். சோ பிரம்மா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு அசிரீதி ஒண்ணு கேக்குது, தபா. தென் பிரம்மா இதை எப்படி எடுத்துன்றாரு, பகவானை கட்டளை எடுத்துக்கிறார். உடனே நமக்கு ஒரு கேள்வி வந்துடும், அப்பதான் யாருமே இல்லையே, அங்க யாருமே இல்ல, ஒரு சப்தம் தபா அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுது, இது எப்படி பிரம்மா எடுத்துக்கிட்டாரு பகவானுடைய கட்டளை? பதில் தெரிஞ்சோம் கைத்து, அங்க பகவானும் இல்ல, அங்க யாருமே இல்ல, பிரம்மா மட்டும்தான் இருந்தாரு, ஆனா தபாங்கிற சத்தம் மட்டும் கேட்டுது, பிரம்மா எப்படி இது பகவான் தனக்கு ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டாரு? அதை அவரால் பார்க்க முடியலையே. தேனே பிரம்ம ஹிருதயாதிகவே முக்கியந்தி அத் சூரிய, பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே பகவானுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ரைட். அகம் அஜ்ஞானஜம் தமக,
தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அக்ஞானஜம் தமக நாசியாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஷதா. அவர்கள் இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு நான் அறிவை கூட்டுகிறேங்கிற தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் எனமாம் உபயாந்திதே. தேசாம் எப்போதும் சததம் தேசாம் தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் அன்போட. சோ கிருஷ்ணா பிரம்மா சிருஷ்டி பண்ணாரு, கிருஷ்ணான்றது பிரம்மா வந்தாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, பிரம்மாவோட இதயத்திலிருந்து கூட ஒரு வேத ஞானத்தை போட்டினார். சோ பிரம்மா என்ன எடுத்துன்றாரு, ஓகே இது முழுமுதற் கடவுளுடைய கட்டளை, இது கிருஷ்ணாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி தவம் பண்ற. சோ எப்படி அழகிய முழுமுதற் கடவுள், அழகிய அழகிய மனவாள பெருமாள், ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு வந்து அழகிய நம்பி வடிவழகிய நம்பி, ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு வடிவழகிய நம்பி, இனி ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு அழகிய மனவாள பெருமாள், இனி ஒரு திவ்ய தேசத்துல சுந்தரராஜ சௌந்தரராஜ பெருமாள். இப்படி ஒரு திவ்ய தேசத்துக்கு பெருமாளுக்கு பேர் அழகு. இந்த ஆறு ஐஸ்வர்யத்துல ஒண்ணு, இந்த அழகு முழுமையா கிருஷ்ணாட்டு இருக்கு. இப்ப அந்த அழகை பிரம்மா பாக்குறாரு, அப்படி அழகு. மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் தாமரைதல் போல காது வரை நீண்ட கற்கள் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை மார்புல ஸ்ரீவஸ்துக்குரிய கழுத்துல கௌஸ்துவமணி மஞ்சள் நிற பீதாம்பராடை. அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாரு. இப்ப பிரம்மா பகவான் பேசுறார், பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இப்ப பகவான் பேசுறார். என்ன சொல்றாரு, ஓ பிரம்மா என்னிடமிருந்து வேதங்களை பெற்று சிருஷ்டிக்கும் விருப்பத்துடன் நீண்ட காலமாக நீங்க செய்த தவத்தினால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். தவங்கிறது பக்தி தொண்டு, பிரம்மாவுடைய டிவோஷனல் சர்வீஸ், தூய பக்தி தொண்டு. அப்போ தவம்னா என்னது, அல்லது மெடிடேஷன் என்னது, தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவுக்கான தவம், விஷ்ணுவுக்கான தியானம். அப்ப யார் ஒருத்தர் தவ வாழ்க்கையை வாழ்றாங்க அது விஷ்ணுவுக்காக இல்லை அப்படின்னா அது சமய வெகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறுமனே கால விரைந்தும். விஷ்ணுவுக்காக ஒருத்தர் தவம் செய்யல, விஷ்ணுவை நோக்கி ஒருத்தர் தியானம் செய்யலன்னா அவர் வெறும் கால விரைந்தம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், கால விரைவு, சமய வெகி கேவலம். சோ இங்க ஏன் பிரம்மா பகவான் திருப்தி அடைஞ்சாரு, பகவானை குறிச்சு பிரம்மா தவம், பகவானை குறிச்சு பிரம்மா தவம் செஞ்சாரு, அந்த கட்டளையை பகவானோட தான் ஏற்றுக்கொண்டாரு. தூய பக்தி தொண்டு, அவருடைய தவம் வந்து தூய பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு. இந்த காரணத்தினால பகவான் பிரம்மாட்டு முழு திருப்தி அடைந்தார். அந்த முழு திருப்தி அடைஞ்சதுனாலதான் பகவான் நேருக்கு நேரா பிரம்மா முன்னாடி இருக்கிறார். அப்ப பக்தி தொண்டுனாலதான் பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியுது, அதுக்கு முன்னாடி பிரம்மனால பார்க்க முடியல. இங்க பிரம்மாவை சிறந்த உதாரணம், பக்தி தொண்டுல பூர்ணத்துவம் அடைகிற வரைக்கும் பிரம்மானால பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியல. அதுக்கும் பகவானுடைய தயவு, பக்தி தொண்டுல முழுமை அடையிறதுக்கும் பக்குவமாகறதுக்கும் பகவானுடைய கருணை வேணும். பகவானுடைய கருணை இருந்தாதான் ஒருத்தர் பக்தியில பக்குவமாக முடியும். அந்த பக்தி தொண்டுல பக்குவமானவனாலதான் பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியும். பிரம்மாவே சிறந்த உதாரணம், அவரால் முதல்ல பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடியல, அவர் ரொம்ப பாக்கியம் பண்ண ஒரு சப்தம் மட்டும் கேட்டது, அந்த சப்தம் பகவானை கட்டளையா இருந்தது. தன் பிரம்மா தன்னுடைய தபத்தினால பக்தி தொண்டினால பகவானை திருப்தி படுத்தினார், பகவான் நேருக்கு நேரம் தரிசனம், அதனால பிரம்மா பாக்கியமானது. சரி, ஆனா போலித்தனமுடைய யோகியிடம் நான் திருப்தி அடைவதில்லை. இந்த போலித்தனமான யோகி யாரெல்லாம், போலித்தனமான யோகி பகவானை விட்டுட்டு வேற எதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போலித்தனமான யோகி. யோகா அப்படின்னாலே கிருஷ்ணரை அடையிறது தான், கிருஷ்ணர் உணர்றது தான். யோகா அப்படின்னாலே இணையிறது, கனெக்டிங், யோஜியதே இது யோகா. சோ யோகானாலே கிருஷ்ணரோட இணையணும், கிருஷ்ணரோட தொடர்பு கொள்ளணும். அப்ப எந்த ஒரு யோக முறையும் பகவானோட சம்பந்தம் இல்லைன்னா அது போலித்தனமான யோகா. ஒருத்தர் வந்து யோகா வந்து ரொம்ப சின்சியரா ப்ராக்டிஸ் பண்றாரு, ஒருத்தர் யோக முறைய ரொம்ப நேர்த்தியா கடைபிடிக்கிறாரு, ஆனா பகவான் விட்டுட்டாரு, அப்ப என்ன மாதிரி யோகி அவரு, கூட யோகி அல்லது போலித்தனமான யோகி. இங்க கூட யோகின்னு பேர் வச்சு அவங்களுக்கு கூட யோகி, குயோகி, கூட யோகி. சோ இத்தகைய போலித்தனமான யோகிகள்
ஒருத்தர் வந்து கர்ம யோகா பண்றாரு, சார் என் கர்மமே நான் வந்து யோகமா பண்றேன் சார், நான் அது மேல பற்றுதலே கொள்ளல. அந்த மாதிரி பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க, நிறைய தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, ரொம்ப புண்ணியமானது, நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். இந்த காலத்துல யார் பண்ணுவாங்க, இந்த கலியுகத்துல யார் இந்த மாதிரி பண்றாங்க, ரொம்ப குறைஞ்ச பேர் தான். தன்னுடைய உடைமைகளை தியாகம் பண்றவங்க, தன்னுடைய சொத்தை தியாகம் பண்ற, சொத்துல இருந்து தானம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு காலத்துல பெரிய பெரிய சத்திரங்கள்லாம் கட்டி வச்சாங்க, ரோடு போட்டாங்க, ரோடு போட்டாங்க, சாலை போட்டாங்க, தெரு ஓரம் மரம் நட்டாங்க, குளம் வெட்டினாங்க, ஏரி வெட்டினாங்க, கிணறு வெட்டினாங்க, அப்புறம் பெரிய பெரிய சத்திரங்கள்லாம் கட்டி வச்சாங்க, அன்னதானம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்துல மருத்துவமனையெல்லாம் கட்டுறாங்க, அனாத ஆசிரமம் பண்றாங்க, இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க. இது வந்து கர்ம யோகா, தன்னுடைய செயலை வந்து துறக்குறாங்க. ஓகே, நான் அதை அனுபவிக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்கலாம். பட் ஆனா இது கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வரல, கிருஷ்ணருக்காக செய்யப்படலைன்னா அந்த புண்ணிய கர்மாவே அவங்க அனுபவிக்க வேண்டியது. அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு திரும்பவும் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ அது மேல் உலகத்திலேயோ பெற வேண்டும். தான் செய்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ அல்லது ஒரு உயர்ந்த குடும்பத்திலேயோ அல்லது உயர்ந்த பிறப்போ மேல் உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ பிறப்பு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி வந்துடலாம். சரி, நல்லதுதானே பண்ணாங்க, நல்ல விஷயம் தானே, ஆஸ்பத்திரி கட்டினது, அப்புறம் வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாத ஆடை வாங்கி கொடுத்தது, நிலம் கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அது ஏன் வந்து அது கிருஷ்ணருக்காக ஏன் பண்ணணும், ஏன் அதுல பக்தியோட செய்யணும், ஏன் அதை கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணணும், அந்த கர்ம யோகத்தை ஏன் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணணும்? நிறைய பேர் இந்த கலியுகத்துல தன்னைத்தானே கர்மயோகின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இது இப்போ அது இப்ப பிரபலமாயிட்டு இருக்கு, பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய கட்சி தலைவர், அவர் கர்ம யோகி சார், ஒரு யோகி. ஆனா இதோட அர்த்தமே அவங்க தெரியாது, கர்ம யோகினா என்ன, யோகினா செய்யக்கூடிய செயலை கிருஷ்ணரோட செய்யணும், கிருஷ்ணருக்காக இணைக்கணும். சரி, நல்ல விஷயம் தானே, பண்ணிட்டு போட்டுமே, சரி கரெக்ட், நல்ல விஷயம் தான், ஏன் கிருஷ்ணரோட இணைக்காதனால அதோட ரிசல்ட் என்ன, கிருஷ்ணோட ஏன் இணை, கிருஷ்ணரோட ஏன் இணைக்கணும்? கிருஷ்ணரோடு இணைக்கும் போதுதான் அவர் செய்யற செயல் அதோடைய யோகம் வந்து முழுமையடையும். எப்ப யோகா வந்து கம்ப்ளீட் ஆகும்னா பூர்ணத்துவம் அடையும். எப்ப நம்ம செய்யற செயல் பூர்ணத்துவம் அடையும், புரோபாத பொருளுரை சொல்றாரு, என்ன சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல படிச்சு, வரம் வரைய பத்ரம் தே வர சமே மாபிவாஞ்சிதம் பிரம்மச்ரேய பரிஷ்ராமக பும்சாமத்ரம் வினாவதி. ஓ பிரம்மதேவா, உனக்கு எல்லா நன்மையும் உண்டாக நான் வாழ்த்துகிறேன், அனைத்து வரங்களையும் அளிக்கும் என்னிடமிருந்து நீ விரும்பிய வரங்களை எல்லாம் கேட்கலாம். தங்களால் அடையப்படும் தன்னுணர்வின் மூலமாக என்னை தரிசிப்பதே மிகச்சிறந்த வரம் என்பதை நீ அறிவாயாக. ஒருத்தர் தவம் செய்யறதுனால அவருக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த வரம் என்னன்னா பகவானை நேற்று நேர் தரிசனம் பண்றதா, அதான் வரம் நல்குவது. சிறந்தவர் வரதராஜு, பகவானுக்கு இன்னொரு பேர் வரதராஜு, இஸ் அ கிங் ஆஃப் போன், வரம் கொடுக்கறதுல சக்கரவர்த்தி அவர். சோ பரம புருஷரை அறிந்து அவரை நேருக்கு நேரா காண்பது மிக சிறந்த இறை உணர்வாகும். மிகச்சிறந்த இறை உணர்வாகும். ஓகே, அடுத்தது மேலும் என்ன சொல்றாரு, மனிஷிதானுபாவோயம் மமலோகா மமலோகாவலோகனம் யத் உபஸ்ருத்ய ரகசி சகர்த்த பரமம் தபக. எனது லோகங்களை சொந்தமாக அனுபவித்து அறிவதே மிக உயர்ந்த பூர்ணத்துவமாகும். எனது லோகங்களை சொந்தமாக அனுபவித்து அறிவதே மிக உயர்ந்த பூர்ணத்துவமாகும். மேலும் என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப கடும் தவத்தை இயற்றியதால் நீங்கள் மேற்கொண்ட அடக்கமான மனோநிலையால் இது சாத்தியமாயுள்ளது. சோ பிரம்மாவுக்கு ஏன் சாத்தியமாச்சு, கிருஷ்ணரை நேருக்கு நேர பார்க்க முடிஞ்சது, கிருஷ்ணருடைய ஒட்டுமொத்த வைகுண்ட லோகங்களை பார்க்க முடிஞ்சது அடக்கமான மனோநிலையால். சோ பிரபா என்ன சொல்றாரு, பிரம்மாவுக்கு வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது, நான் உயர்ந்த மனோபாவம், உயர்ந்த மனோ, நான் வந்து ரொம்ப உயர்ந்த, ஐ ஆம் த கிரேட் பிரம்மா, ஐ நோ ஐ ஆம் த கிரேட் பிரம்மா, ஐ ஆம் த கிரியேட்டர், நான் தான் படைப்பு கர்த்தா, நான் தான் படைப்பாளி, நான் தான் பிரம்மா, இந்த ஒரு எண்ணம் பிரம்மாட்ட கிடையாது. அடக்கமான மனோநிலையால்
தவம் செஞ்சதுனால பிரம்மாவுக்கு அகங்காரம் வரல, கர்வம் வரல, பொய் கர்வம் இல்ல, பொய் அகங்காரம் இல்ல. சோ பிரம்மாவுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓ நான் வந்து ஜீவா, நான் உயிர் வாழ்களே சிறந்தவன், நான் தான் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் லிவிங் எனிட்டி, நான் தான் முதல் உயிர்வாழி, பகவான் இருந்த முதல் உயிர்வாளி நான் தான், வேத அறிவு முதல்ல எனக்கு தான் கொடுக்கப்பட்டது, நான் பிரம்மதேவன், நான் இந்த நான் நான் நான்ங்கிற ஃபால்ஸ் ஈகோ, பொய் அகங்காரம் பிரம்மா தேவன். பிரம்மா தன்னை உயர்ந்தவரா நினைக்கிறேன். சோ பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு. சோ எல்லா உலகங்களையும் அனுபவித்து, அதாவது பகவானி லோகம், பகவானி வைகுந்த லோகங்கள், பகவானி லோகங்களை சொந்தமாக அனுபவிப்பதற்கு அனுபவித்து அறிவது, வெறும் நாலேஜ் மட்டும் இல்ல, ரியலைசேஷன், வெறும் அறிவு மட்டும் இல்ல. பிரம்மாவுக்கு வெறும் அறிவு மட்டும் பகவான் கொடுக்கல, அனுபவத்தையும் கொடுக்குறாரு, அனுபவத்தையும் கொடுத்திருக்காரு. சோ இந்த அனுபவித்து அறிவது ரியலைசேஷன், அதுதான் பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன், அல்டிமேட் பர்ஃபெக்ஷன். ஒருத்தருக்கு எப்போ, ஒருத்தர் எப்போ பக்தியில உயர்ந்த பூர்ணத்துவம் அடைகிறாருன்னா, அவருக்கு பக்தியில நாளுக்கு நாள் அனுபவம் வரும், எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன், ரியலைசேஷன். மேலும் என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப, பகவானுடைய கட்டளைனால பிரம்மா தவம் செஞ்சார், அவரு திடீர்னு அவரே எதுவும் தவம் செய்யல. அந்த தபாங்கிற சவுண்ட் வந்தது பகவானுடைய கட்டளை. அதை அதை எடுத்துக்கிட்டு அவர் ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப பணிவா அந்த மனநிலையில பண்ணதுனால பிரம்மாவுக்கு சாத்தியமாச்சு, பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடிச்சது, பகவானை வைகுந்த லோகங்களை பார்க்க முடிச்சது, அவர் பகவானுக்கு பிரியமானவர் ஆனாரு, அவருடைய தவத்துல பகவான் திருப்தி அடைஞ்சாரு, பிரம்மாவிட்ட கை கொடுக்கினாரு, அவர் கட்டி தழுவிக்கிட்டாரு, நடக்குது. சோ அப்போ தூய பக்தி தொண்டுனாலதான் பகவான நேருக்கு நேர் பார்க்க முடியும். சோ அப்ப பிரபா வந்து பொருளில் சொல்றாரு, ரெண்டு விதமான தவம் பண்றவங்க இருக்காங்க, ரெண்டு விதமான தவம் பண்றவங்க. ஒருத்தங்க வந்து புலன்பத்துக்காக, புலன்பத்துக்காக எங்க நாடு வந்து வல்லரசு நாடாகணும், நான் வந்து இந்த நான் அதாவது இந்த சுயநலம் இருக்கு இல்லையா, சுயநலம் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும், நான் அனுபவிக்கணும், என் குடும்ப இந்த சுயநலம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த சுயநலம் எப்ப விரிவடையும்னா, நான் அனுபவிக்கணும், என் குடும்பத்தார் அனுபவிக்கணும், என் சமுதாயம் அனுபவிக்கணும், என் மதம் அனுபவிக்கணும், என் இனம் அனுபவிக்கணும், என் நாடு அனுபவிக்கணும், இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு சுயநலம். அதுக்காக சில தப வாழ்க்கை வாழ்வாங்க. அது என்ன தப வாழ்க்கை, விஞ்ஞானிகள் கூட கடும் தவம் செய்யறாங்க. எப்படி கடும் தவம் செய்யறாங்க, உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இரவு பகலா சாப்பிடாம தூங்காம. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளவு பேரால் சயின்டிஸ்ட் ஆக முடியும் இல்லையா, புத்தி கூர்மையில வந்து சயின்டிஸ்ட் ஆகுறாங்க இல்லையா, அறிவு அறிவு நுண்ணறிவு நுண்ணறிவு புத்தி கூர்மையுள்ளவங்க தான் சயின்டிஸ்ட் ஆக முடியும். அந்த புத்தி கூர்மைய அறிவை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க, நியூக்ளியர் வெபன் கண்டுபிடிச்சு. பிரபா சொல்றாரு, பிரபா என்ன சொல்றாரு, இங்க பாருங்க இந்த சுயநலத்தினால ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கிறாங்க, அணு ஆயுதம், இதனால பகவான் திருப்தி அடையிறது இல்லையா. இந்த அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு என்ன பண்றான், ஓ அமெரிக்காக்கார அணு ஆயுதம் கண்டுபிடிச்சிட்டான் அவ்வளவுதான், அதனால அவன் எல்லாத்துலயும் சிறந்த நாடாயிடுச்சு, அப்ப நாமளும் அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு. ஏன்னா ஒரு நாள் ஒருவேளை அவன் நம்ம மேல போட்டா என்ன பண்றது, இந்த அணு ஆயுதத்தை என் மேல போட்டா என்ன பண்றது, அதனால நானும் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறேன். அதனால அமெரிக்கா விஞ்ஞானி அணு ஆயுதம் கண்டுபிடிக்கும் போது, ரஷ்யா விஞ்ஞானியும் ரஷ்ய நாடும் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் இந்தியா, எல்லா நாடுகளும் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுல வெறும் நேரத்தை செலவழிக்கிறாங்க, தன்னுடைய சக்தியை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க, ரைட். ஆனா இதனால கிருஷ்ணா திருப்தி அடைகிறாரா இல்ல, ஏன்னா இது அழிவு பாதை கொண்டு போகும். ஒரு நாட்டு மேல அணு ஆயுதம் போட்ட உடனே அது எல்லாரும் இறந்து போறாங்க, குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, பிராமணர்கள் எல்லாரும். ஆனா இது வந்து பௌதீகமான அணு ஆயுதம், இதே மாதிரி ஒரு அணு ஆயுதம் வந்து வேத காலத்திலே இருந்தது, அது என்ன அணு ஆயுதம், பிரம்மாஸ்திரம் வந்து அணு ஆயுதத்துக்கு ஈக்குவல் அணு ஆயுதம். சோ பிரம்மாஸ்திரத்துடைய பவர் பாருங்க, பிரம்மாஸ்திரம் இருக்கு, இப்ப இருக்கிற நியூக்ளியர் வெபன் இருக்கு. இந்த பிரம்மாஸ்திரம் வந்து யாரை நோக்கி செலுத்துறாங்களோ அவங்கதான் பாதிக்கப்படுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கர்ணன் மேல விட்டார்னா கர்ணனுக்கு தான், பட் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனாலதான் அஸ்வத்தாமன் மேல பிரம்மாஸ்திரம் போட வேண்டாம் வியாசர் சொல்றாரு. அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரம் விட்டான், அர்ஜுனனை கொல்லணும்னு
பிரம்மாஸ்திரத்தை விட்டான். சரி, அர்ஜுன் என்ன பண்ணாரு, கவுண்டராக்ட் பண்றதுக்காக அவருடைய பிரம்மாஸ்திரம் விடுறாரு. பட் வியாசர் வந்து சொல்றாரு, வேண்டாம், இதனால பெரும் அழிவு ஏற்படும், அதனால அர்ஜுனா தயவுசெய்து பிரம்மாஸ்திரம் திரும்ப வாங்கு, அஸ்வத்தாமா திரும்ப வாங்கு. இந்த அஸ்வத்தாமன் முட்டாள், அவருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்க தெரியல, இப்ப இருக்கிற முட்டாள்கள் மாதிரி. ஆனா அர்ஜுனன் வந்து வியாசதேவர் சொன்னே தன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்கிட்டார். ரைட். சோ எப்படி பிரம்மாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா அது குறிப்பிட்ட நபரை தாக்கும், அதை அழிவு பெரும் அழிவா இருக்கும், அந்த யுத்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். ஆனா யுத்தம் வந்து ஊருக்கு வெளியில நடந்தது, குருக்ஷேத்திரம் இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க, மகாபாரத யுத்தம் நடக்கணும் முடிவு செஞ்சுட்டு குருக்ஷேத்திரம் இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அங்க பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க, பிராமணர்கள் யாரும் அந்த யுத்த பூமியில கிடையாது, ஒன்லி வீரர்கள் மட்டும்தான், சத்திரியன் மட்டும்தான் அது யுத்த பூமியில. ஆனா இன்னைக்கு இந்த அணுவாயத்தை கண்டுபிடிச்சு கடும், அந்த வேத காலத்திலையும் கடும் தவம் பண்ணி பிரம்மாஸ்திரம் வாங்கினவங்க இருக்காங்க, ஆனா அதை கிருஷ்ணனுடைய செயலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், தேவைப்படும் போதுதான் பயன்படுத்தணும், இல்லாட்டி பெரும் அழிவை ஏற்படுத்தும். அர்ஜுனனுக்கு வந்து மகாதேவர் பசுபத அஸ்திரம் கொடுத்து சொல்றாரு, அர்ஜுனா இந்த அஸ்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, இது பிரளயம் ஏற்படுத்தக்கூடியது, இதை ஒரு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கணும். எங்கேயாவது படிச்சிருக்குமா பகவத்கீதை மகாபாரதத்துல அர்ஜுனன் பசுபத அஸ்திரம் யூஸ் பண்ணாரு? சோ பகவானுடைய சேவையில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு அழிவு ஏற்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அழிவு என்பது இயற்கையா வரணுங்கிறார் பிரபாதி. என்ன சொல்றாரு, அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தவங்கள் பகவானை ஒருபொழுதும் திருப்திப்படுத்துவதே இல்லை. இன்னைக்கு வந்து தான் வல்லரசு நாடாகும் சொல்லி என்னென்னமோ பண்றாங்க, அதுக்கான நேரத்தை ஒதுக்குறாங்க, கடும் முயற்சி பண்றாங்க, அது கடும் தவம்னே சொல்லலாம். சில விஞ்ஞானிகள்லாம் வந்து இரவு பகலா உழைக்கிறாங்க அதுக்காக, ஆனா இந்த உழைப்புனால பகவான் திருப்தி அடைவாரா? இல்ல. ஏனென்றால் இயற்கைக்கு சொந்தமான முறையில் அனைவரும் மரணத்தை சந்திக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நேச்சரா டெத் வரும், மரணம்ங்கிறது இயற்கையா வரணுமே தவிர நாம் ஒருத்தர் கொலை புரிவது, கொலை செய்வது அது தர்மம் அல்ல. அதனால இந்த அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த மரணத்தை ஏற்படுத்துற தவம் வந்து பகவானுக்கு ஏற்புடையதல்ல. சோ மரணம் என்பது ஒருவனுடைய தவங்களினால் துரிதப்படுமானால், அவன் அந்த அணுவாயுதம் வச்சு அந்த அதை கண்டுபிடிச்சு அது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேல பிரவேப்பான் அப்படின்னா, ஒரு நாட்டு மேல போடுறானா, அதில் பகவானுக்கு திருப்தி ஏற்படாது. சோ பகவான் என்ன விரும்புறாரு, தமது பின்ன பகுதியில் ஒவ்வொருவரும் தன்னிடம் திரும்பி வர வேண்டும், அது மூலமாக நித்தியமான வாழ்வையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதை பகவான் விரும்புகிறார். பகவான் என்ன விரும்புறாரு, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறதுக்கல்ல, இந்த நாட்டுக்காரன் அவன் மேல குண்டு போடணும், அவன் இவன் மேல குண்டு போடணும், இதை பகவான் விரும்பல. பகவான் நம்ம எல்லாருமே அவர்கிட்ட திரும்பி வரணும்னு விரும்புறாரு. அங்க போனதான் நித்தியமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும், அதைத்தான் பகவான் விரும்புறாரு. இங்க நித்தியமான வாழ்க்கையே இல்ல, அமெரிக்கா பிறப்பு தற்காலிகமானது, ரஷ்யா பிறப்பு தற்காலிகமானது, இந்த அடிச்சுட்டு சண்டை போட்டுதான் தீர போறது இல்ல. முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? அடுத்த வகையில பிரபுபா சொல்றாரு, அந்த நோக்கத்திற்காகவே பௌதிக படைப்பு முழுவதுமே ஏற்படுத்தப்பட்டு, பகவான் இந்த உலகத்தை படைச்சதே நம்ம அவருக்கு திரும்ப வரணுங்கிறது தான், இங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்காக. சோ அதே போலதான் சேம் லாஜிக், அதே அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும், நாம பக்தி தொண்டு செய்யறதே பகவான் திரும்ப போறதுக்கு, பக்தருக்குள்ள சண்டை போட்டுருக்கிறதுக்கு இல்ல, இந்த பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, அந்த பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, இவரை அப்படி சொல்லிட்டாரு, இதுக்காக இல்லைக்கு நம்ம வந்து. சரி, ஜட உலகம் வந்து இதுக்காக படைக்கப்படல, சண்டை போடுறதுக்காக படைக்கப்படல. ஜட உலகம் வந்து ஒரு ஒருத்தர் தன்னுடைய பொய் அகங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கும், பொய் கருவத்தை வெளிப்படுத்துறதுக்கும், தன் சுயநலத்தை வெளிப்படுத்துறதுக்காக அல்ல ஜட உலகம். இந்த ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னா, நமக்கெல்லாம் கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு திருப்பி அவர்கிட்ட போகணும், அதுக்காக தான் படைக்கப்பட்டது. அடுத்து பிரபா மேலும் சொல்றாரு, அந்த நோக்கத்திற்காகவே பிரம்மா கடுந்தவத்தை மேற்கொண்டார். சோ பிரம்மாவும் பகவானுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்யற. பாருங்க, பகவானும் சரி பகவானது தூய பக்தரும் சரி, ரெண்டு பேரோட திட்டம் ஒண்ணுதான். பகவான் என்ன பண்றாரு, நம்ம எல்லாரும் திரும்ப அவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு தூய பக்தரும் அந்த நோக்கத்திற்காகவே
தடுந்தவத்தை மேற்கொண்டார். அதாவது சிருஷ்டிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தி அதனால் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது அவரது நோக்கமாகும். சோ பிரம்மா தவம் செஞ்சது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, தன் சுய புலன்பத்துக்காக அல்ல. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் மாதிரியோ போலித்தனமான யோகிகள் மாதிரியோ இல்ல. நீங்க சோகால்டு யோகிஸ் ஞானிஸ் நிறைய இருக்காங்க, பேரளவான யோகிகள் ஞானிகள், புலன்ப விரும்புறவங்க, பெயர் பதவி புகழ் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி போலித்தனமான யோகிதம் நான் திருப்தி அடைவதே இல்லை, ஒருபோதும் கிருஷ்ணா திருப்தி அடைவது. அதே மாதிரி கிருஷ்ணரை விட்டுட்டு நான் என்ன யோகா பண்ணாலும் சரி, நான் என்ன தவம் செஞ்சாலும் சரி, அது என்ன நானே ஏமாத்துக்கிறதான், அதான் சீட்டி ஏமாத்து. அவன் தான் போலித்தனமான யோகி, போலித்தனமான யோகி, ரைட். எனவே பகவான் அவரிடம் மிகவும் திருப்தி அடை, பிரம்மாவிடம் மிகவும் திருப்தி அடைந்து அவர் வேத அறிவை போட்டினார். வேத அறிவின் முடிவான நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதே ஆகும். வேதேச சர்வே ரகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேத. வேற எந்த நோக்கத்துக்காகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப என்ன சொல்றாரு, வேத அறிவு வந்து கிருஷ்ணரை உணர்றதுக்கு தான். ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் மக்கள் வந்து வேதம் படிச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த புண்ணிய கிடைக்கும், அந்த புண்ணிய கிடைக்கும், இந்த யாகம் பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த தேவதையை திருப்திப்படுத்தலாமா. சோ த அல்டிமேட் கோல் அதை விட்டுட்டாங்க. வேதத்துடைய நோக்கம் கிருஷ்ணா, கிருஷ்ணரை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த நோக்கத்துக்காகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. குழம்பத்துக்காகவோ, இந்த ஜட உலக வசதிகளை பண்றதுக்காகவோ, தனம் தேகி வித்யா தேகி, எனக்கு அறிவு கொடுங்க, பொருள் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, இதுக்காக அல்ல. சோ பகவானை அறிவதற்கு வேத அறிவு உபயோகித்தவர்கள் கூட, பகவானை அறிவதற்கு வேத அறிவு உபயோகிக்காதவர்கள் கூட யோகிகள் அல்லது பொய்யான ஆன்மீகவாதிகள் தான் அறியப்படுகிறது. சோ கிருஷ்ணரை விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் அந்த யோகி வந்து போலித்தனமானவர். இவர்கள் சுயநோக்கத்திற்காக தங்கள் வாழ்வியை வீணாக்கிக் கொள்கிறார்கள். நான் அந்த சித்தி அடையணும், இந்த சித்தி அடையணும், நான் வந்து இறைவனோடு இரண்டரை கலக்கணும், நான் பரமாத்மோட ஒன்றாயிரணும், இதெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அவர் தன்னுடைய பொன்னான வாய்ப்பை வீணாக்கிடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, கோபா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. ஓ பிரம்மா, அனைத்து வரங்களையும் அளிக்கும் இடமிருந்து நீ விரும்பியதெல்லாம் கேட்கலாம். இப்போ அடுத்தது என்னன்னா, கிருஷ்ணர் பகவான் அடுத்து என்ன சொல்றாரு பிரம்மா கிட்ட, ஓகே பிரம்மா நான் மேல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்னு சொல்லி தரிசனம் கொடுக்குறாரு. இப்ப அடுத்து உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, என்னால எல்லா வரமும் கொடுக்க முடியும், நீ என்ன வரம் வேணாலும் என்கிட்ட கேட்டு பெறலாம். ஆனாலும் பகவான் என்ன சொல்றாரு, நீ என்ன வரம் வேணா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றாரு, பிரம்மா உன் தவத்துல உன் பக்தி தொண்டுல நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், நான் வந்து எல்லா வரத்தையும் தர முடியும்னால நீ என்ன வர வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல பகவான் என்ன சொல்றாரு, பிரம்ம ஸ்ரேக பரிஷ்ராவக பும்சா மத் மத் அத மத் தர்ஷ தர்ஷன அவதி மத் தர்ஷன அவதி. அதாவது தங்களால் அடையப்படும் தன்னுணர்வின் மூலமாக என்னை தரிசிப்பதே மிகச்சிறந்த வரம். சோ ஆல்ரெடி பிரம்மாவுக்கு அந்த வரம் கிடைச்சிருச்சு, பகவானை தரிசிக்கிறதா வரங்கள்லயே சிறந்த வரம். இது நம்ம எங்க படிச்சிருக்கோம், வரங்கள்லயே சிறந்த வரம் என்ன, வரம் தேவ மோக்ஷம் நா மோக்ஷம் அதிபா நஜான்யம் பிரணேகம் பரேச தமிகா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசா அபிலாஷ. அபிலாஷ், அபிலாஷ்னா ஆசை. நார்த் இந்தியால வந்து பசங்களுக்கு எல்லாம் அபிலாஷ் பேர் இருப்பார். அபிலாஷ், அபிலாஷ்னா ஆசை. என்னப்பா இப்பதான் சொன்னீங்க பக்தனுக்கு ஆசை ஒண்ணு இருக்காதுன்னு, ஆனா எங்க பக்தனுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு அவருக்கு, எனக்கு எந்த வரமும் வேண்டாம். ஓ வரம் நல்பவரும் சில வரம் தேவ மோட்சம், பகவான் நினைச்சா என்ன மோட்சம் வேணாலும் கொடுக்க முடியும். பகவான் நினைச்சா இப்ப பிரம்மாவுக்கு எந்த வரம் வேணாலும் கொடுக்க முடியும். ஆனா ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு, வரம் தேவ மோட்சம்னா மோட்சம் பதிம்பா, எனக்கு தேவலோக பிராப்தியும் வேண்டாம், எனக்கு முக்தியும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம், நஜான்யம் பிரணேகம் பரேச தபிக, நான் எந்த வரமும் உங்ககிட்ட கேட்கல, அப்புறம் என்னதாப்ப வேணும் உனக்கு, இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் உங்க பால கோபால ரூபத்தை எப்போதும் என் மனதில் பயந்துகிட்டோம், மற்ற வரங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம். இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாசி மன்யை, இது எப்பவும் என் மனதில் இருக்கு. இப்ப பாலகோபால ரூபம்
எப்போதும் என் மனதில் இருக்கு. இதை தவிர வேறு வரம் ஆகி என்ன பிரயோஜனம்? இதுதான் சைத்திர மாப்பு சொல்றாரு. சைத்திர மாப்பு என்ன சொல்றாரு? நான் தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீத்வயி. சோ கிருஷ்ணர் கொடுக்கிறது பெஸ்ட் வரம் என்னன்னா பியோர் டிவோஷன், தூய பக்தி தோன்றி. அதுதான் கிருஷ்ணர் வந்து பெறக்கூடிய பெரிய வரம். அது வந்து ஆகச்சிறந்த ஒரு வரம். அது பேராசை அந்த வரம் கேட்கறது. கிருஷ்ணாட்ட போய் எனக்கு தூய பக்தி தோன்றி கொடுங்கன்னு கேட்டா அது பேராசை. ஏன்னா அதுக்கு எனக்கு தகுதியே இல்லை இல்லையா? உண்மையில எனக்கு தகுதியே இல்லை. நான் எனக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை. நான் அந்த ஜட உலகத்துல அறியாமையில மூழ்கி இருக்கேன். நான் ஒரு கீழேயான ஆத்மா. ஆனா கிருஷ்ணன் முன்னாடி போய் கிருஷ்ணா எனக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்கன்னு கேட்டா அதுதான் ஆகச்சிறந்த ஒரு வரம். அவர் தான் புத்திசாலி, அவர் தான் புத்திசாலி. அதனாலதான் ஆதிசங்கர் பாடுறாரு. ஆதிசங்கர் எங்க பாடுறாரு? இல்ல, ஆதிசங்கர் என்ன வரம் வேணாங்கிறாரு? ஜெகநாதஷ்டகத்துல பாடுறாரு. ஜெகநாதஷ்டகத்துல ஆதிசங்கராச்சாரியர் என்ன பாடுறாரு? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மாணிக்க வைபவம் ஒண்ணும் வேண்டாம். நம்மளா இருந்தா அது பின்னாடிதான் ஓடுவோம். நம்ம எனக்கு கிருஷ்ணா எனக்கு நீங்களும் வேணும், மாணிக்கம் வேணும் இல்லையா? எனக்கு வந்து ராஜ்யம் வேணும், மாணிக்கம் எல்லாம் வேணும், கிருஷ்ணா நீங்களும் வேணும், ரெண்டும் வேணும். இந்த கால் இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால். நோ, தூய பக்தர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? எனக்கு எதுவும் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், மாணிக்கம் வேண்டாம், வைபவம் ஒண்ணும் வேண்டாம். அவை ஆக்கிய ராஜ்யம் நசகன மாணிக்க வைபவம் எந்த பௌதிக ஆசையும் எனக்கு கிடையாது. எனக்கு எதுவுமே வேண்டாம். ஓ பவானி ஜெகநாதா, உங்க கருணை எனக்கு கிடைச்சா போதும். என் மேல கருணை காமிங்க ஜெகநாத சுவாமி, நயனமத காமி பவாத்துமே. உங்க கருணை மட்டும் எனக்கு இருந்தா போதும். உங்க தாமரை பார்த்து நான் சேவிச்சா போதும். உங்க சேவையில எப்போ இருந்தா போதும். இந்த தூய பக்தி தொண்டு எனக்கு கொடுங்க. ரைட். சோ மேலும் ப்ரோபா என்ன எழுதுறாரு பொருளுரையில 21st ஸ்லோகால, பரம புருஷரை அறிந்து அவரை நேருக்கு நேராக காண்பது மிகச்சிறந்த இறை உணர்வாகும். பரமாத்மாவை உணர்றதோ அல்லது பிரம்மத்தை உணர்றதோ பிரம்மஜோதி உணர்றதோ பூர்ணமானதல்ல. சோ இறைவனை இந்த மூணு வரியா உணரலாம், பகவான் இப்படி உணரலாம். வதந்தி தத் தத்துவ விதஸ் தத்துவம் யஜ்யானம் அவியம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானது சத். அவர் பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், பகவானா உணரலாம். ஆனா இதுல பூர்ணத்துவமானது பகவானுக்கு பிரம்மதேவர் உணர்ந்த மாதிரி, அதுதான் பூர்ணத்துவமானது. அப்போ ஞான மார்க்கத்தை பின்பற்றும் ஞானிகள் இறைவனை பிரம்மமா உணர்றாங்க, அது பூர்ணத்துவமானதல்ல. அப்ப ஞான யோகம் பூர்ணத்துவமானதல்ல, ஞான யோகியும் பூர்ணத்துவமானதல்ல. ஏன்னா அவங்க அருவ பிரம்மத்தை தான் உணர்றாங்க. தென் அடுத்தது பரமாத்மாவை தியானிக்கும் யோகி, அவரும் பூர்ணத்துவமானதவர் அல்ல, அந்த யோகம் பூர்ணத்துவமானதல்ல, பரமாத்மாவும் பூர்ணத்துவம், அதுவும் பூர்ணத்துவம். கம்ப்ளீட் இஸ் நாட் கம்ப்ளீட், ஃபுல்லி கம்ப்ளீட், முழுமையானவர். ஆனா பகவான் பூர்ணமானவர், பக்தி தொண்டு பூர்ணமானது, பக்தர்கள் தூய்மை அடைஞ்சு தூய பக்தர்கள் பகவான் மட்டும்தான் இருக்க. சோ அதனாலதான் பக்தி தொண்டு மார்க்கம் பூர்ணத்துவமாயது. சோ மற்ற எந்த முறையாலும் சாத்தியம் இல்லை. சோ அடுத்த ஸ்லோகத்துல மேலும் சொல்றாரு ப்ரோபர், மனிஷிதா அப்படிங்கிற வேர்டை வந்து இம்பார்ட்டன்டா கொடுத்துக்கார் ப்ரோபர். இந்த மனிஷிதாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னது? மனிஷிதா என்று சொல்லி இங்க முக்கியமாக குறிப்பிடப்பட்டதாகும். அனைவரும் தங்களது பேரிடவான பௌதிக கல்வி கற்றதில் பொய்யாவோ அல்லது உண்மையாவோ கர்வம், எல்லாருக்கும் கர்வம் இருக்கு. நான் படிச்சவன், பொய்யான கர்வம், பொய் கர்வம். என்னது பொய் கர்வம்? பேரளவான கல்வி கட்டுறதுனால பொய்யாகவோ அல்லது உண்மையாகவோ. சிலருக்கு கல்வி படிச்சதுனால பொய்யான கர்வம் இருக்கு, சிலருக்கு உண்மையான கர்வம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையான கர்வம் இருக்கு, ரெண்டு கர்வம் இருக்கு. இந்த கர்வம் எல்லாம் போதாது, இந்த கர்வத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மாயிலிருந்து, அப்ப இது என்னது? மாயாபகத ஞானா,
அவன் படிச்சதுனால அவன் அறிவு மாயா பதிச்சு போயிடுது. மாயையிலிருந்து விடுபட்டு பகவானையும் அவரது உலகையும் அறிவதே கல்வியின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையாகும் என்று பகவான் கூறுகிறார். பேரளவான கல்வி படிச்சு என்ன, சரி பௌதிக கல்வி வச்சு என்ன பண்ண, ஒண்ணுத்துக்கு உதவாது. அதனால இங்க வந்து கல்வியோட பூர்ணத்துவம் என்னன்னா, அதனாலதான் பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் ராஜவித்யாங்க, ராஜவித்ய ராஜகுஜம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம். பகவத்கீதை அறிவின் அரசன் ராஜவித்யா, ரைட். சோ பொருளோட பாப்பா என்ன சொல்லியிருக்காரு, பகவத்கீதை எல்லாரும் ஒப்புக்கொள்றாங்க, இது அனைத்து வேதங்களின் சாரம், உபதேசத்துகளின் சாரம், ஆதிசங்கர ஆச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு ராமானுஜாச்சாரியன், மத்வாச்சாரியன், சைத்தன்ய மகாப்பிரபு, கிருஷ்ணா சக்கரவர்தி தாக்கூர், பழனி வித்யா பூஷ்ணர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், இவங்க எல்லாருமே பகவத்கீதை சிபாரிசு பண்றாங்க. அதுல பகவான் என்ன சிபாரிசு பண்றாரு, சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்த சதுர பிரதா நமசியந்த சமாம் பக்தியா நித்தி உபாசதே. இப்ப பகவத்கீதையும் கிருஷ்ணர் பக்தி தொண்டுதான் சிபாரிசு பண்றாரு, மற்ற யோக முறை போலியான யோக முறைகள் எல்லாம். எனவே அது பகவான் கூறுகிறார், ஒருவன் எப்போதும் தம்மை பற்றி என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு எனக்கு பக்தனாக இருந்து என்னை மட்டுமே வழிபட்டுக் கொண்டும் எனக்கு முன் தலை வணங்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். கிருஷ்ணர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், உத்தரவிடுறார், ஆர்டர் பண்ற. இதை செய்வதால் ஒருவர் சந்தேகமின்றி பரமபதத்தை சென்றடைவது உறுதி, புரோபாதத்தை கேரண்டி கொடுக்கிறார். சோ கிருஷ்ணனுடைய ஆர்டரை யார் எடுத்துக்கிறாங்களோ கேரண்டி. சோ அடுத்து புரோபா கேரண்டி கொடுக்கிறாரு, இப்படி வந்து எப்பவுமே ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருந்து பக்தி தொண்ட பயிற்சி பண்ணார் அப்படின்னா, பகவத்கீதை சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா அவர் கிருஷ்ணா ரீஸ் பண்ணார், டெஃபினட்டா உறுதியில கிருஷ்ணாட்ட போவார் உறுதியா. மற்ற எல்லா ஈடுபாடுகளையும், மற்ற எல்லா முறைகளில் உள்ள ஈடுபாடுகளையும் கைவிட்டு விட்டு ஒருவன் தயக்கமின்றி பகவானும் பூர்ண சந்தாகதி அடைய வேண்டும், வித்தவுட் டவுட், வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த ஒரு தயக்கம் இல்லாம சரண்டர் ஆகும். தயங்க கூடாதான், இப்ப நம்ம என்ன தயங்குறோம், கிருஷ்ணா சரணடைய தயங்குறோம், தயக்கமே கூடாது, தயக்கமே கூடாது. சோ அத்தகைய பக்தனுக்கு பகவான் எல்லா பாதுகாப்பையும் வழங்குவார். இவையே மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலை அடைவதற்கு ரகசியமாகும். இதுதான் தயக்கம் இல்லாம கிருஷ்ணர் சரணடைறவங்க தான் பூர்ணத்துவ நிலை அடைவு, அதுதான் சீக்கிரட்டிங்க. தயங்கவே கூடாது, பகவானை வழிபடுவதற்கோ பக்தி தொண்டு பயிற்சி பண்றதுக்கோ பகவானை சரணடைறதுக்கோ தயக்கமே கூடாது, சந்தேகம் கூடாது, குழப்பம் கூடாது, ஏக மனதோட, ரைட். அடுத்தது, இதனால் பகவானை உலகம், பகவான் மற்றும் அவருக்கு சம்பந்தம் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை அனுபவிக்கும் உயர்ந்த பொருள் நிலையை பிரம்மா பெற்றார். பிரம்மா வந்து தயக்கமே இல்லாம கிருஷ்ணரை சரணடைஞ்சார். சோ இங்க பிரம்மாவே சிறந்த உதாரணம். சோ இதனால பிரம்மாவுக்கு என்ன கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது, படைக்கிறதுக்கான அறிவு கிடைச்சது, பகவான் நேருக்கு நேர தரிசனம் பண்ணாரு, தபத்துல முழுமையா எடுத்து தூய பக்தி அடிச்சாரு, நிலையை அடிச்சாரு, சிருஷ்டிப்புக்கு வந்து அதிபர் ஆயிட்டாரு, பகவானுக்கு பிரியமான பக்தர் ஆயிட்டாரு, பிரம்ம சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் ஆயிட்டாரு. பாருங்க எவ்வளவு சிறப்பு பிரம்மாவும், ஏன் இவ்வளவு சிறப்பு, ஒரு தயக்கமே இல்லாம பகவானை முழுமையா சன்னடிச்சாரு. அவருக்கு வந்து உயர்வான நோக்கம் இல்லை, அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. எதை கைவிடணும் சொல்றாங்க, இந்த உயர்ந்த நோக்கத்தை கை, உயர்வான எண்ணத்தை கைவிடணும், உயர்வான மனப்பான்மை, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இங்க உயர்வான மனப்பான்மைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் எப்பவுமே தன்னை பெரியவன் நினைக்கூடாது, ஒருத்தன் பெரியவன் நினைச்சா அவனுக்கு பெரியவன் ஒருத்தன் இங்க வருவான் இல்லையா, எப்பவுமே தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆனா ஜட உலகத்துல என்ன சொல்லுவாங்க, ஏன் உன்னை நீ தாழ்த்திக்கிற, உன்ன மாதிரி யாரும் இல்ல, ரெண்டு கொம்ப சீட்டு உசி விட்டுருவாங்க. ஜட உலகத்துல உள்ள வேலையை கொப்பு சீ விடுறதான், என்ன பண்ணுவாங்க, நீயே உன்னை தாழ்த்திக்கிற, உன்னால எல்லாம் பண்ண முடியும், நீ இல்லைன்னா அது நடக்காது இது நடக்காது, அப்படியா நம்ம ஜனக்கு ரெண்டு கொப்பம், அப்படிதான் தாழ்வி நாங்க சேவையை நடக்காது நான் தான் எல்லாம் இல்ல. ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும், என்ன நடந்தாலும் எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவர்கள் தான். நான் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணலாம், நான் பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை கரைச்சு குடிச்சிடலாம், எல்லா சேவையிலையும் முதல்ல வந்து நிக்கலாம், என்ன பண்ணாலும் இந்த புகழ் எல்லாம் வந்து ஹரி குரு வைஷ்ணவர்கள் தான், ஹரி குரு வைஷ்ணவர்கள் தான். ஆனா ஜட உலகத்துல என்ன சொல்லுவாங்க, ஏன் முயற்சியில நடந்தது, ஆமா உனக்குள்ள உனக்குள்ள சக்தி இருக்கு, ஆமா உன்னால பண்ண முடிஞ்சது, நோ நோ அது கிடையாது. அதனால
இங்க வந்து ரொம்ப அழகானவர். அப்ப பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பக்தி தொண்டால மட்டும்தான் உணர முடியும், வேற எந்த முறையாலும் அல்ல. வேற எந்த முறையாலும் பகவானோட நேருக்கு நேர் சம்பந்தப்படவும் முடியாது, பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க முடியாது. இந்த பிரம்மவாதிகள், அருவாவாதிங்க, மாயாவாதிங்க இவங்க எல்லாம் வந்து சும்மா ட்ரை வாட்டுத்தனமா பயிற்சி பண்றாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணருடைய லீலைகளை அனுபவிக்கவே முடியாது, உணரவே முடியாது. பாருங்க இன்னைக்கு வந்து ஹேரா பஞ்சமி, ஹேரா பஞ்சமி அப்படின்னா பஞ்சமினா ஃபிஃப்த் டே, பஞ்சமினா ஐந்தாவது தினம், ரத யாத்திரை தொடங்கி ஐந்தாவது தினம், ஜெகநாத பூரியில ரத யாத்திரை தொடங்கி அஞ்சாவது நாள் அதான் பஞ்சமி. ஹேரா அப்படின்னா லட்சுமி தேவி, லட்சுமி தேவி சம்பந்தப்பட்ட இந்த ஐந்தாவது தினம் ஹேரா பஞ்சமின்னு ஒரு பெரும் திருவிழா நடக்கும் ஜெகநாத பூரியில. பூரியில வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஹேரா பஞ்சமி. சோ ரத யாத்திரா ஜெகநாதனுக்குடைய கோயில் வந்து ஸ்ரீ சேத்ரா ஸ்ரீதாமம், அங்க லட்சுமி தேவி எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. மகாலட்சுமி வந்து ஸ்ரீசேத்திரம் ஜெகநாத பூரியில அது வந்து ஐஸ்வர்ய பாவம், ஜெகநாதர் வந்து ஸ்ரீசேத்திரத்துல பூரி கோயில்ல ரத்ன சிம்மாசனத்துல ஒரு பெரிய ஜெகநாதன் உலகத்துக்கே மாஸ்டரா உட்கார்ந்துருக்காரு. அகில லோக நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அகில லோக நாயகன், அவங்களுக்கு லட்சுமி தேவி சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜெகநாதருக்கு இன்னொரு மனோபாவம் உண்டு, அவர் வந்து பிருந்தாவன் லீலையும் அனுபவிக்கிறார். கிருஷ்ணாவுக்கு ரெண்டு பாவம் இருக்கு, ஒன்னு ஐஸ்வர்ய பாவத்தையும் அனுபவிக்கிறாரு, இன்னொன்று மாதிரிய பாவத்தையும் அனுபவிக்கிறார். இந்த ரெண்டு பாவம் கலந்தவர் தான் ஜெகநாத். ஜெகநாதருக்கு வந்து ஸ்ரீசேந்திரத்துல அவர் ஐஸ்வர்ய பாவத்துல உட்கார்ந்துருக்கு, ஆனா அவருக்கு எப்பவுமே பிருந்தாவன கோபிகளே நினைச்சிருக்கு, கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்து கோபிகளே நினைச்சிருக்கு. அப்போ இந்த குண்டிச்சா கோயில், நம்ம ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி குண்டிச்சா கோயிலை பத்தி பேசுவோம், குண்டிச்சா டெம்பிள் சுத்தப்படுத்து கோயில் பூமேஸ்வரி. இந்த குண்டிச்சாங்கிற இடம் வந்து, இந்த குண்டிச்சாங்கிறது ராணியோட பேர், இந்திரதுண்ட ராஜாவுக்காக தான் பகவான் ஜெகநாதர் அவதாரம் செஞ்சாரு. அப்ப ஜெகநாதருடைய பர்த் பிளேஸ் வந்து குண்டிச்சா, ஜெகநாதர் தோன்றிய இடம் குண்டிச்சா, அதனால அந்த ராணியோட பேரே அந்த கோயிலுக்கு குண்டிச்சா வந்து பேரு. அது வந்து சுந்தராச்சர், அது பிருந்தாவனம். கிருஷ்ணரை வந்து இந்த குருக்ஷேத்திரத்துல, குருக்ஷேத்திரத்துல எல்லாரும் வந்து கலந்துக்காங்க சூரிய கிரகணத்தன்னைக்கு அங்க புனித காரியங்கள் பண்றதுக்காக. அங்க துவாரகையில இருந்து துவாரகாவாசிகள்ல கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் வந்திருக்காங்க, பிருந்தாவனத்துல இருந்து நந்தகோபர் யசோதாமா எல்லாரும் போயிருக்காங்க, கோபர்கள் கோபிகள். அங்க கிருஷ்ணரை பார்த்தோன்னே இந்த பிருந்தாவனத்து கோபிகள், எப்படியாவது கிருஷ்ணர் நாங்க பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தோம், இந்த கிருஷ்ணர் வேண்டாம், இந்த கிருஷ்ணர் ஐஸ்வர்யமா இருக்காரு, இவரை கூட்டிட்டு போய் அங்க வந்து ஆயர்குல சிறுவரா அவரோட அன்புதிலே போனோம். இந்த ஐஸ்வர்யம் பகவானை ஐஸ்வர்யத்தினால கவரப்படல, யாரு பிருந்தாவனத்து கோபிகள், பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யத்தினால கவரப்படல, அவருடைய அழகுனால கவரப்படல. ஆனா துவாரகாவாசிகள் எப்படி கவரப்படுறாங்க, கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யத்தினால கவரப்படுறாங்க. லட்சுமி தேவி வந்து ஐஸ்வர்யத்தினால கவரப்படுறது, லட்சுமி தேவி. ஓகே, இப்ப வந்து லட்சுமி தேவி அவங்க ஜெகநாத் பூரியில புருஷோத்தம கஷேத்திரத்துல உட்கார்ந்துருக்காங்க, அந்த நீலாச்சல தாமத்துல. ஜெகநாதர் யாரு, லக்ஷ்மியோட கணவர் மாதவன், மணவாளன், அழகிய மணவாளன். இந்த அழகிய மணவாளன் போய் லக்ஷ்மிகிட்ட பர்மிஷன் கேட்கணும், அம்மா தாயே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா, நான் பிருந்தாவன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன். ஜெகநாதர் போய் லக்ஷ்மிகிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் இப்படி போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வந்து பாருங்க இந்த லீலைய வந்து இன்னைக்கு பார்க்கலாம், ஆனா ரெண்டு இருக்கு, ஒன்னு ஆன்மீகம் ஒன்னு பௌதிகம். இங்க லட்சுமிக்கும் ஜெகநாதருக்கும் நடக்கிற ஊழல் இருக்கு இல்லையா, அது ஆன்மீகம். ஜட உலகத்துக்கு நடக்கிறது பௌதிகம், இங்க காமம் தான் பிரதானம். ஜட உலகத்துல என் புலன் திருப்திக்காக எங்க அக்கணவர் விட்டு நிலம் விட்டுட்டு போயிட்டாரு, என்ன திருப்திப்படுத்தாம போயிட்டாரு. சோ இந்த ஜட உலகத்தில் நடக்கிறதுலாம் காம மையப்பட்டிருக்கும், ஆன்மீக உலகத்தில் நடக்கிறதுலாம் பிரேம மையப்படும், பிரேம மயம். இங்க காமமயா அங்க பிரேமமயம். சோ இங்க இருந்தாலும் பாருங்க இது இந்த இது வந்து கிருஷ்ணர்டே அந்த இந்த சுவையை பகவான் அனுபவிக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் எங்கிருந்து வருது, பகவான் இருந்தவர், அதுவும் பகவான் இருந்த வருது. ஏன்னா ஒரு கணவர் மனைவிட்ட சொல்ல போய் வெளியே போனா என்ன, ஒரு கணவர் இருக்காரு மனைவிட்ட சொல்லவே இல்லை, வெளியில போனாரு, எப்ப வருவேன்னு சொல்லல, ஒன்னும் சொல்லல, போயிட்டாரு.
அவர் அடுத்து வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியும்? தொலைச்சு எடுத்துருவாங்க. எனக்கு தெரியாது, நம்ம பிரம்மச்சாரியா இருக்கோம் நிறைய அனுபவம் கிடையாது, நிறைய கிரகஸ்தர்கள்லாம் இருக்காங்க அனுபவம் இருக்கலாம். சொல்லாம போயிட்டாங்க, வீட்டை விட்டு கிளம்ப போது சொல்லவே இல்லை. ஒரு வெளியூர் போறாரு, வெளியூர் போறாரு, ஒரு வேலை விஷயமா போறாரு, ஏதோ சொந்தக்காரங்க எது வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்க பாக்குறதா இருக்கலாம், வேலை எதா வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒரு வார்த்தை சொல்லல. போயிட முடியும், போக முடியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகவே முடியாது, அப்படி போனா வீட்டுக்குள்ள வர முடியாது இல்லையா? இங்க என்ன ஆகுது, ஜெகநாதர் போய் லட்சுமியிட்ட பர்மிஷன் கேக்குறேன். ஜெகநாதர் சொன்னாரு, ஓ லட்சுமி தேவி, எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் வெளியே. சரி சரி போயிட்டு வாங்க. ஏன்னா கணவரே வந்து கேட்கிறாலோ, லட்சுமி தேவி தான் அங்க பிரதானம். ஓ பாருங்க, கணவர் எங்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாரு, ரைட், ஓகே நீங்க போயிட்டு வாங்க. லட்சுமி தேவி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அப்பதான் ரத யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. ஜெகநாதர் தன் ரதத்தை எடுத்து கிளம்புறாரு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, போனவர் வரவே இல்லை. இப்ப கணவர் வந்து தன் மனைவிட்ட, நான் வந்து எங்க அப்பா வீட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிங்க போயிட்டு வாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு அஞ்சாறு நாள், இந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா? இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆஹ், நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க, நாலு நாளா பார்த்து வரல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு, நீங்க என்ன அங்க வந்து பாருங்க இல்லையா? அவ்வளவுதான், பினிஷ் முடிஞ்சது. அதனால போனமா அப்பா அம்மா பார்த்துமா வந்தம்மா இருக்கணும். அங்க கொஞ்சி கொலாவது இந்த வேலையில வச்சுக்காதீங்க, மனைவி சொல்லுவாங்க, ஆர்டர் போட்டுதான் அனுப்புவாங்க, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா பெருசு, எனக்கு ஏன் அப்பா அம்மா பெருசு, நீங்க ரெண்டு நாள்ல வரல, நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இல்லையா? இந்த கலி ஜட உலகத்துல அப்படிதான் இருக்கு. சோ லட்சுமி தேவி சொல்றாங்க, ஓகே போயிட்டு வாங்க, அமுச்சு வச்சாங்க. நாலு நாள் ஆச்சு வரவே இல்லை. போனவர் அங்க என்ன, கோபிகளோட அன்பு பரிமாற்றம் பண்ணி தன்னே மறந்து போயிட்டு. சோ அந்த பாவத்துல, அந்த கோபிகளை தரிசனம் பண்ற பாவத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நீலாச்சல இருந்து சுந்தராச்சலுக்கு போனார், துவாரகை பாவத்துல இருந்து பிருந்தாவன பாவம் போனவர் அங்க மறந்தே போனார். லட்சுமி தேவி என்ன பண்ண, பயங்கர கோபம் லட்சுமி தேவி, என்னவரு இப்ப வரேன்ட்டு போனவரு, நாலு நாள் ஆச்சு, அஞ்சாவது நாள், பஞ்சமி மீன்ஸ் பிப்த் டே, பிரதமை த்விதியை த்ரதியை த்ரிதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரயோதசி சதுர்தசி அமாவாசை, அது போகுது ரைட். சோ இதுல 1 2 3 மாதிரி, 1 2 3 அந்த மாதிரி, பஞ்சமி தான் பிப்த் டே. ஓகே அஞ்சாவது நாள் ஆச்சு, லட்சுமி தேவி பார்த்தாங்க, தன் சர்வெண்ட் கூப்பிட்டாங்க, லட்சுமி தேவிக்கு சேவகர்கள் இருக்காங்க, தன் சர்வெண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க, தன்னை நாளாக அழகுபடுத்திக்கிட்டான் லட்சுமி தேவி. அப்படி அழகு, ஏற்கனவே லட்சுமி தேவி அழகுதான், சொன்ன வர்ணம் அப்படி வந்து தங்க நிறத்துல இருப்பாங்க லட்சுமி தேவி, ஜொலிப்பாங்க, அப்படி ஆபரணங்கள்லாம் போட்டு பட்டு வஸ்திரம்லாம் போட்டு அப்படி ஒரு பல்லக்கில் ஏறி, அந்த பல்லக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி, ஆபரணத்தினால் அலங்காரம் பண்ணி அந்த பல்லக்கில் ஏறி லட்சுமி உட்காந்துட்டாங்க. தன் சேவர்ல கூப்பிட்டாங்க, போலாம் ஜெகநாதர் உண்டியில நாங்க கிளம்பு கேள. கிருஷ்ணர் வந்து இந்த யாமத்துக்கு போயிட்டாரு, இப்ப வரண்டு போனாரு, லட்சுமி தேவி போறாங்க. இந்த பண்டிகை இன்னைக்கு நடக்குது, பூரியில என்ன பண்ணுவாங்க, லட்சுமி தேவியோட விக்கிரகம் இருக்கு இல்லையா, லட்சுமி தேவி ஒரு பல்லக்கில் உட்கார வச்சுட்டு லட்சுமி தேவி போவாங்க, தன் சர்வெண்ட் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குண்டிச்சா கோயில்கிட்ட போவாங்க, அங்க போனா ஜெகநாதருடைய சர்வெண்ட் எல்லாம் இருப்பாங்க, ஜெகநாதருடைய சர்வெண்ட போய் சண்டை போடுவாங்க, எங்க உங்க மாஸ்டர், எங்க எஜமான் அம்மா ஏமாத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு போய் அடிப்பாங்களாம் ஜெகநாதோட சர்வெண்ட. லட்சுமியோட சர்வெண்ட் இருக்கு, லட்சுமி தேவியோட சேவகர்கள் போய் ஜெகநாதோட சர்வெண்ட் அடிக்கிறாங்க. நல்லவேளை ஜெகநாதர் உள்ள இருக்காரு, வெளியே வந்தா அவருக்கு அடி உங்களுக்கு அவருக்கு. பாருங்க இதையெல்லாம் வந்து ஒரு பக்தர்களாலும் அனுபவிக்க முடியும், ஒரு ஞானி யோகி மனக்கற்பனையாளர்கள் தத்துவவாதிங்க குழம்பத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க அறியாமையில் இருக்கிறவங்க குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்க இவங்களால இந்த லீலையை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பகவானுடைய லீலையை பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க, பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானதுன்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் தற்காலிகமானதுன்னு நினைக்கிறாங்க, முட்டாள் அவஜானந்தி மாபூட. சோ போலி யோகிகளால் இதை அனுபவிக்க முடியாது, பக்தர்களால மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும், பக்தர்களால மட்டும்தான் இதை சுவைக்க முடியும். என்ன பண்ணாங்க, இவங்க போய் சண்டை போடுறாங்க, லட்சுமியோட சர்வெண்ட் எல்லாம் போய் ஜெகநாதோட சர்வெண்ட் அடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு யஜமான் இப்போ திருப்பி வரணும், உடனே வரலன்னா நீங்க நடக்கிறது வேற, லட்சுமி கோபமா உட்காந்துட்டு இருக்க, ஜெகநாத் பயந்து போய் வெளியே வர்றாரு, அதான் உள்டாரது. சோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் டே, முதல் அஞ்சாவது அஞ்சு நாள் வந்து ரதம் வந்து ஜெகநாத் டெம்பிள் இருந்து ஆரம்பிச்சு குண்டிச்சா கோயில் போகும், தன் உள்டாரது, திரும்ப உள்டாரது ஜெகநாத் திரும்ப வராரு.
லட்சுமி தேவி பயந்துட்டு, ஓ இவன் நான் ஒண்ணு இல்ல நாக்கிடுவா திரும்ப வர. சோ இந்த லீலையை பகவான் அனுபவிக்கிறார். லட்சுமி தேவி உடல் பண்றது, லட்சுமி தேவிக்கு கோபத்தை வரவழைச்சு பகவான் அதை அனுபவிக்கிறார். அந்த கணவன் மனைவிக்குள்ள பாவத்தை அவர் அனுபவிக்கிறாரு. பிருந்தாவனத்து கோபிகள் மேல அன்பு செஞ்சு அந்த பாவத்தை அவர் அனுபவிக்கிறார். இது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரதி லீலையை அனுபவிக்கிறார். இது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல இருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத மத்திய லீலையில இந்த பாசிட்டிவ் வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஹேரா பஞ்சமி ஃபெஸ்டிவல். சோ அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகா பூரியில தங்கியிருந்தார். பூரியில தங்கியிருந்தப்ப ஹேரா பஞ்சமி ஃபெஸ்டிவல் வந்துதான் மகாபிரபு குண்டிச்சா கோயில் இருக்காரு. இங்க பார்த்தா லட்சுமி தேவி வந்து எல்லாம் அடிக்கிறாங்க. சர்வன்ட்டை வச்சு ஜெகநாதனுடைய சர்வன்ட் அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கும்பிடுங்க மாஸ்டர், எங்க உங்க எஜமானன், ஏமாத்துக்காரு. இவர் ஏமாத்துறதும் வேலையா போச்சு. சோ ஏமாத்துறதுலயும் கிருஷ்ணரோட யாரும் டேலண்டா இருக்க முடியும். இப்ப வரண்டு போனவர் தானே, அதுக்கு ஆரம்பத்துல இருந்து அதான் பண்றாரு. என்ன பண்ணுவாரு, மதுரையில பிறந்தாரு, மதுரையில தோன்றிட்டு இந்த இப்ப வந்தாரு விருந்தாவனத்துக்கு போனாரு. விருந்தாவனத்துக்கு இப்ப வந்தாரு மதுரைக்கு வந்தாரு, திரும்பி இப்ப வந்தாரு துவாரைக்கு போனாரு, அங்கிருந்து இப்ப வந்தாரு அஸ்தினாபுரம் வந்தாரு. ஆக மொத்தம் எங்கேயுமே உருப்படியாரு. எல்லாரையுமே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருனா, எல்லா கூட்டியும் போய் அன்பு செஞ்சு அவங்ககிட்ட ஒரு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணிடுவாரு. அப்புறம் அங்கிருந்து எஸ்கே போயிடுவாரு. இவங்க கிருஷ்ணரையே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரிவுல ஒரு ஆனந்தம் வருவாங்க. இந்த சுமை எல்லாம் வந்து இந்த சோகால்டு யோகிஸ் ஞானிஸ் எல்லாம் அனுபவிக்க முடியாது. பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்பு, துவாரகாவாசிகள் கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்பு, அஸ்தினாபுரத்துல இருக்கிற பாண்டவர்கள் கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்பு, பீஷ்மர் விதுரர் மதுராவாசிகள் இவங்க வச்சிருந்த அன்பு இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணர் பிரியும் போது அது பன்மடங்கு அதிகரிக்குது. இந்த முட்டாள் யோகிகள் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க, கிருஷ்ணர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு, கிருஷ்ணரை பிடிச்சு கட்ட முடியுமா, அவரோட ஒன்னாயிர முடியுமா, அவரோட 2.5 கால் போரும் பெரிய வச்சிருவோம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். சோ நமக்கு வந்து பிரபுபாடைய கருணையினால எந்த ஒரு தகுதியுமே இந்த லீலையெல்லாம் படிக்க முடியும். எந்த ஒரு தகுதி இல்ல, பக்தியில உயர்ந்துட்டோமா அதுவும் கிடையாது. பண்ற பக்தி அறவுறையா பண்ணிட்டு இருக்கோம், அறவுறையா பக்தி பண்ற நமக்கே இந்த கதையை படிப்போம். இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, நாம தூய பக்தர்கள் எப்படி இதை அனுபவிச்சிருப்பாங்க. சைத்தன்யம் அப்படி அனுபவிச்சாரு இந்த லீலைய. கேக்குறாரு எப்படி, அந்த ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அங்க குண்டிச்சா கோயில்ல கேக்குறாரு சைத்தன்யம் அப்படி, ஒரு பக்கம் வந்து சொரூப் தாமோதர் மகாராஜ் இருக்காரு. நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொரூப் தாமோதருடைய மறைவு தினம் பத்தி பேசும். அவர் சைத்தன்யம் அப்படி செக்ரட்டரி காரியதரிசி சொரூப் தாமோதர். இந்த பக்கம் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரதமுனி. சோ நாரதமுனி ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர் யார் பக்கம், லட்சுமி பக்கம் இருந்து பேசுறாரு. சொரூப் தாமோதர் வந்து கோபிகள் பக்கம் இருந்து பேசுறாரு. ஓ என்ன சொல்றாரு பகவான் கேக்குறாரு சைத்தன்யமாப்பு, சொரூப் தாமோதரே என்ன இந்த லட்சுமியோட சேவகர்கள் வந்து ஜெகநாதோட சேவகர்கள் எப்படி அட்டாக் பண்றாங்களே. அப்ப சொரூப் தாமோதர் சொல்றாரு, லட்சுமி தேவிக்கு வந்து அவங்க பெரிய ஐஸ்வர்யத்துல இருக்காங்க நினைப்பு அவங்களுக்கு. அவங்க வந்து எப்பயா ஜெகநாதர் கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஜெகநாதர் கோபிகள் விட்டு வரமாட்டாரு, அவங்க கோபிகளுடைய பிரேமத்துல அவர் கூட்டி போயிருக்காரு. அதனால கோபிகள் தான் சிறந்தவங்க. ஸ்ரீவாஸ் தகவல் சொல்றாரு, இல்ல இல்ல ஜெகநாத் திரும்ப வந்துருவாரு, ஏன்னா அவர் வந்து ஐஸ்வர்ய பாவத்துக்கு வந்ததாகணும், அவர் இங்க துவாரைக்கு வந்ததாகணும். சோ இப்படி இந்த ரசங்கள்ல உள்ள அன்பு பரிமாற்றம். சோ ஸ்ரீவாஸ் தகவல் வந்து நாரதமுனி அவருக்கு துவாரைக்கும் போயிருக்காரு, அவர் உண்டாவனம் வந்திருக்காரு, அவர் மதுராவுக்கும் போயிருக்காரு, அவர் எல்லா இடம் போனால ஒரு எல்லா ரசங்களையும் அனுபவிக்கிறாரு. ஆனா சொரூப் தாமோதர் வந்து எக்ஸ்பெஷலி அவர் கோபி பாவத்துல இருக்கு, அவர் வந்து லலிதா கோபி. அதனால கோபிகளுடைய பக்தி தான் உயர்ந்தது. சோ மகாபிரபு ரெண்டையும் அனுபவிக்கிறார். ஆக்சுவலி ரெண்டுமே கோபிகளுடைய பாவம் உயர்ந்த பக்தி தான், இந்த துவாரகா பாவம் உயர்ந்த பக்தி தான். ஆனா இதுல விட இது உயர்ந்தது, இந்த ஐஸ்வர்ய பாவத்தோட மாதிரி பாவம் உயர்ந்தது. இதெல்லாம் மகாபிரபு அனுபவிக்கிறாரு. இதை யாரால் அனுபவிக்க, ஒரு சாதாரண மனிதனோ மனக்கற்பனையாளரோ தத்துவவாதியோ இவங்களால இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதுல இவங்களுக்கு இவங்க நம்பிக்கையில இதுல இல்ல. ஆனா பக்தர்கள் இந்த லீலைகளை படிக்கும் போது கேட்போம், இப்படி எல்லாம் நடந்திருக்கா, ஓ இன்னைக்கும் நடக்குதே, இன்னைக்கும் லட்சுமி தேவி போறாங்க, ஜெகநாதரை பிடிச்சி திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வர்ற கூட்டிட்டு வராங்க, ரதத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, வாங்க நம்ம துவாரகை போவோம், நம்ம நீலாச்சல் போவோம். சோ எவ்ரி இயர் சோ ஜெகநாத் சொல்றாரு, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து 10 நாள் அங்க இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதனால வந்தேன், நான் திரும்ப போறேன், நான் திரும்ப போயிடலாம். சோ இப்படி எல்லாம் லீலை நடக்குதுங்க. அதனால
இங்க சொன்ன மாதிரி தூய பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை உணர முடியுமே தவிர வேறு எந்த முறையாலும் அல்ல, வேற எந்த முறையாலும் அல்ல. அதை திரும்ப திரும்ப இந்த ரெண்டு மூணு ஸ்லோகம் பார்த்தோம். இது மட்டுமல்ல, ஹோல் பாகவதம், என்டையர் பாகவதம், முழு பாகவதமே தூய பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை உணர முடியும். என்டையர் பகவத்கீதா முழுவதும் தூய பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை உணர முடியும். எல்லா ஆச்சாரியரும் தூய பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை உணர முடியும். அப்ப நம்ம கேட்க வேண்டிய வரம் தூய பக்தி தொண்டு, கிருஷ்ணனுக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்க, அப்பதான் இந்த லீலைகள் நம்மளாம் அனுபவிக்கும். ஹரே கிருஷ்ணன். உங்களுக்கு ஏதாவது